சூடானின் மேற்கு டார்புர் பிராந்தியத்தில் போரினால் இடம்பெயர்ந்த மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்கள் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். குழந்தைகளும் ஊட்டச்சத்து குறைபாடால் இறக்கும் அபாயத்தில் உள்ளனர் என்று உதவிக்குழு ஞாயிற்றுக்கிழமை கூறியது. அல்பஷர் நகரத்தை முற்றுகையிட்ட படைகள் நகரத்திற்கும் அருகில் உள்ள ஜம்ஜாம் முகாமிற்கும் உணவு மருத்துவ பொருட்களை ஏற்றி சென்ற 3 டிரக்குகளை இராணுவம் தடுத்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மக்கள் மற்றும் குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வங்காளதேசத்தில் போரில் உயிர்த்தியாகம் செய்த இராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. ஆனால் 2018 மாணவர்கள் நடத்திய போராட்டத்தால் இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் நடைமுறைப்படுத்தினார். ஆனால் இதில் பாரபட்சம் இருப்பதாக மாணவர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய போது போலீசாருக்கும் மாணவர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்ட பொழுது 200 மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் மறைந்தனர். மேலும் 100 படுகாயம் அடைந்தனர். 19 இந்தியாவை சேர்ந்த ஆதித்யா ஆனந்த் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி செய்வதற்காக சேர்ந்தார். ஆனால் அவர் போலி ஆவணங்கள் ஒப்படைத்து பல்கலைக்கழகத்தில் சேர்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டு இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டதை அடுத்து 3 சிறை தண்டனையும் 20 அபராதமும் விதிக்கப்பட்டு தண்டனை காலம் முடிந்தவுடன் இவரை இந்தியாவுக்கு நாடு கடத்த அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாலஸ்தீனத்தை நிர்வகித்து வரும் அமாஸ் அமைப்பினர் கடந்த 10 இஸ்ரேலுக்குள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தினர். 200 மேற்பட்டோர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இதனை தொடர்ந்து பிணை கைதிகளை விடுவிக்க கோரி பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் இராணுவம் போர் தொடுத்தது. நேற்று பாலஸ்தீன தலைநகரில் இஸ்ரேல் போர் விமானம் வான்வழியாக சரமாரியாக குண்டுகளை பொழிய காசா பள்ளியில் தஞ்சமடைந்த ஏராளமானோர் இந்த தாக்குதலில் படுகாயம் அடைந்தனர். 18 மறைந்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் உலகின் அதிவேக வீராங்கனை யார் என்ற போட்டி நேற்று முன்தினம் நடைபெற்ற போது 8 வீராங்கனைகள் களமிறங்கினர். 100 ஓட்டத்தில் பங்கு பெற்ற போட்டியாளர்களில் யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் மின்னல் வேகத்தில் ஓடி தங்கப்பதக்கத்தை வென்றார் செயின்ட் லூசியாவின் ஜூலியன் ஆல்பிரட். இவர் 10.72 வினாடிகளில் இலக்கை பிடித்து பிரமிப்பை ஏற்படுத்தினார். மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் லெபனானில் உள்ள இந்திய தூதரகம் கடந்த 4 முக்கிய அறிக்கையை வெளியிட்டதற்கான காரணம், சமீபத்தில் தெஹ்ரானில் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹெனியா மற்றும் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா இராணுவ தலைவர் புவாட்ஷ்கரின் படுகொலைகளால் நாட்டில் மோதலுக்கான அபாயம் கணிசமாக அதிகரித்துள்ளது. எனவே அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட மேற்கத்திய அரசுகள் தங்கள் குடிமக்களை உடனடியாக லெபனானை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்தியுள்ளன. டெபி புயல் புளோரிடாவை நெருங்கும் பொழுது Type 1 வகை சூறாவளியாக வலுப்பெற்று திங்கட்கிழமை அதிகாலை பிக்ஸ்பென்ட் பகுதியில் நிலச்சரிவை ஏற்படுத்தி புயல் அதிகபட்சமாக 120 வேகத்தில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தம்பாவின் மேற்கு, தென்மேற்கு மற்றும் வடக்கே 19 வேகத்தில் நகர்கிறது. இந்த புயல் புளோரிடாவின் வளைகுடா கடற்கரையில் 10 வரை வீசக்கூடும் என்று தேசிய வானிலை சேவை தெரிவித்துள்ளது. ஜார்ஜியா மற்றும் தென் கரோலினாவின் சில பகுதிகளில் வெள்ளிக்கிழமை வரை 30 மழை பெய்யக்கூடும். அதே நேரத்தில் புளோரிடாவில் வாரம் முழுவதும் 18 வரை மழை பெய்யக்கூடும். டெபி புயல் செவ்வாய்க்கிழமை தெற்கு ஜார்ஜியா வழியாக ஆரம்பித்து புளோரிடா முழுவதும் பயணிக்கும். இந்த புயல் புதன் முதல் வெள்ளி வரை தென் கரோலினாவை தாக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. புயல் நெருங்கி வருவதால் புளோரிடாவின் 60 மேற்பட்ட மாவட்டங்களை அவசர கால நிலைக்கு கவர்னர் ரான் டிசான்டிஸ் கொண்டு வந்துள்ளார்.